நம்மள நிறைய பேர் இந்த பில்லி சூனியம் ஏவல்ன்ற மாதிரியான விஷயங்களை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை பத்தி சரியா தெரியாம இருக்கும். ஒரு சில சடங்குகள்லாம் செய்யறது மூலமா பல கொடூரமான பேய்களை ஒருத்தர் மேல நம்மளால ஏவி விட முடியும். மோகினி, குட்டிச்சாத்தான், ஏவல், கர்ம பிசாசுன்னு நிறைய விதமான பேய்களை இந்த சடங்குகளுக்கு பயன்படுத்துறாங்க. பொதுவாவே பேயின்ற ஒண்ணு நம்மள வந்து புடிச்சதுன்னா அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டமா இருந்தாலும் நம்மளால தப்பிக்க முடியும். ஆனா இந்த மாதிரி ஏவி விடப்படுற பேய்ங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். இப்படிப்பட்ட பேய்களை பத்தி நிறைய புத்தகங்கள்ல ரொம்பவே தெளிவாவே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்மள நிறைய பேர் இந்த மாதிரி சூனியத்தை பத்தி கேள்வியும் பட்டிருப்போம். இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த மாதிரியான பேய்களை ஒருத்தர் மேல எப்படி ஏவி விடுறாங்க, என்னென்ன சடங்கள்லாம் செய்யறாங்க, அதுங்களோட தோற்றம் எப்படி இருக்கும், குணங்கள்னு எல்லாத்தையுமே பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல நம்ம முதல்ல பார்க்க போறது குட்டிச்சாத்தான்னு நம்மள பெரும்பாலான பேருக்கு தெரிஞ்ச ஒரு பேயை பத்தி தான். இதோட தோற்றத்தை எடுத்தோம்னா வளர்ச்சி ரொம்பவே கம்மியான குள்ள மனிதர்கள் மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு 5 வயசு குழந்தை எந்த சைஸ்ல இருக்கோ அந்த சைஸ்ல தான் இந்த பேயும் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த பேயோட நிறத்தை ஒரு சில பேர் கருப்பாவும் ஒரு சில பேர் வெள்ளையாவும் பார்த்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெண்டு விதமான கதைகள் இந்த பேயை பத்தி ரொம்ப பிரபலமாவே பேசப்படுது. ஒரு சில கர்ப்பிணி பெண்கள் அவங்க மாசமா இருக்க சொல்ல இறந்துட்டாங்கன்னா அவங்க வயித்துல இருக்கிற குழந்தை தான் இந்த மாதிரி குட்டிச்சாத்தனா ஆகணும். இன்னும் ஒரு சில பேர் சின்ன வயசுல இருந்தே நிறைய பொறாமையோடையும் ஒருத்தங்க நல்லாவே இருக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் இருக்கிறவங்க செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட ஆத்மா தான் குட்டிச்சாத்தனா மாறும்னு சொல்றாங்க. இந்த பேயோட முடியும் தலையில இருந்து கால் வரைக்கும் எப்பவுமே தரைய உரசிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இதால ஒரு இடத்துல நிலையா நிக்க முடியாதுன்னு எப்பயாவது எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கணும் சொல்றாங்க. இந்த மாதிரி குட்டிச்சாத்தானுங்களை ஒரு சில மாந்திரவாதிகள் எப்பவுமே அவங்க கைவசம் 2-3 அடக்கி வச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பேய ஒரு தனி மனுஷன் மேல ஏவி விட முடியாதான். அதனால அவங்களோட வீட்டுக்குள்ள இந்த பேய ஏவி விடுவாங்க. வீட்டோட ஏதாவது ஒரு மூலையில சூரிய ஒளியே படாத இடத்துல இந்த குட்டிச்சாத்தானும் போயிட்டு உக்காந்துக்குமா. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையுமே இந்த மூலையில உக்காந்து இந்த பேயும் தொடர்ந்து பாத்துக்கிட்டோம் கேட்டுக்கிட்டோம் இருக்குமா. தொடர்ச்சியா அவங்களோட குடும்பத்துக்கு கெட்டது மட்டுமே செய்யறதுதான் இந்த குட்டிச்சாத்தனோட வேலை. இதுங்க நம்ம கண்ணுக்கு ஒரு சில நேரத்துல தெளிவா தெரியுமா. நைட் ஆனதும் இந்த குட்டிச்சாத்தனுங்க எந்த இடத்துல உக்காந்துருக்கோ அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம வீடு முழுக்க அங்கங்க தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. பொதுவாவே வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நம்மள பெரும்பாலான வீடுகள்ல சாமி கும்பிட்டு விளக்கேத்துறது வழக்கமான ஒரு விஷயம். இந்த மாதிரியான ஒரு ஆத்மா நம்ம வீட்டுல இருந்ததுன்னா நம்ம ஏத்துற விளக்கு திடீர் திடீர்னு அணைஞ்சிடணும், எரியவே எரியாதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான பேய்களை ஓட்டுறதுக்கு தான் நம்ம வீட்லயே வருஷத்துக்கு ஒரு தடவையாவது கணபதி ஓமம்னு வீட்டுக்கு நடுவுல யாகம் வளர்த்து பூஜைலாம் பண்றாங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது ரொம்பவே கொடூரமான பேயின்னு அழைக்கப்படுற கர்ம பிசாசுன்னு ஒரு மோகினி பேய பத்தி தான். ஒருத்தங்களுக்கு கெட்டது பண்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பேயெல்லாம் பயன்படுத்துவாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது. அதுல கொஞ்சம் வித்தியாசமானதுதான் இந்த கர்ம பிசாசு. உருவத்துல ரொம்பவே அழகா முடி நீளமா ஒரு பொண்ணோட வடிவத்துலதான் இது இருக்குமா. ஒரு சில பேர் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு ஆத்மாவை வச்சுக்கணும், நம்ம சொல்றது எல்லாத்தையுமே அது செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரியான ஆட்களுக்காக தான் ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் போட்டு இந்த கர்ம பிசாசையும் கட்டுப்படுத்துறாங்க. செத்து போன ஒரு பொண்ணோட டெட்பாடிய தோண்டி எடுத்து அதோட தலையிலிருந்து கொஞ்சம் முடிய பிச்சு ஒரு சில மந்திரங்கள் எல்லாம் போடுறது மூலமா இந்த மாதிரி கர்ம பிசாச உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பேயும் யாரோட கட்டுப்பாட்டுல இருக்கோ அவங்களோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுமா. அதே மாதிரி இவங்க சாவர வரைக்கும் இந்த பேய் அவங்க கூடயே தான் இருக்கும்னு சொல்றாங்க. இது மூலமா நமக்கு தேவையான எல்லா வேலையுமே இந்த ஆத்மாவை வச்சு செஞ்சு முடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி நம்மளோட பேச்சை கேக்குதோ அதே மாதிரி இந்த ஆத்மாவும் நம்ம கிட்ட ஒரு கட்டத்துக்கு மேல சில கோரிக்கைகள் எல்லாம் வைக்குமா, அதை நம்ம கரெக்டா செஞ்சு முடிக்கணும்னு சொல்றாங்க. இந்த கர்ம
பிசாசு சொல்ற கோரிக்கைகள்ல ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலோ இல்ல நம்ம அதை செய்ய மறுத்தாலோ நம்மளோட உயிருக்கு மட்டும் இல்லாம நம்ம குடும்பத்தோட உயிருக்கும் நிறைய ஆபத்துக்கள்லாம் வரும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை நம்ம ஒரு தடவை ஏத்துக்கிட்டோம்னா இது கிட்ட இருந்து நம்மளை பிரிக்க முடியாதுனோ அந்த ஆத்மாவை அழிக்கவே முடியாதுனோ சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நம்ம இந்தியாவிலேயே டெல்லியில புராரின்ற ஒரு இடத்துல June 1st, 2018 நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தை சேர்ந்த அப்பா அம்மா பாட்டி சித்தப்பா சித்தி குழந்தைன்னு எல்லாருமே மாஸ் சூசைட் பண்ணிருக்காங்க தூக்கு போட்டு. இந்த குடும்பத்தோட மரணத்துக்கு பின்னாடி இன்னி வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மர்மம் இருந்தாலும் அவங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரிலாம் செய்யணும் அப்படின்னு அவங்க குடும்பத்தை சேர்ந்த எல்லார பத்தியும் ஒரு டைரி எழுதி வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த டைரியில போட்டிருக்க எல்லா விஷயத்தையும் தான் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே ஒண்ணு விடாம ஃபாலோ பண்ணி ஒரு மாஸ் சூசைடையும் பண்ணிருக்காங்க. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா கண்டிப்பா வேற ஒரு வீடியோல நான் அப்லோட் பண்றேன். இந்த குடும்பத்தோட மரண பின்னாடி கண்டிப்பா இந்த கர்ம பிசாசு மாதிரியான ஒரு கெட்ட ஆத்மா தான் இருக்குன்னு அங்க இருக்கிற மக்களால இன்னைக்கும் நம்பப்படுது. இதனாலதான் எந்த ஒரு ஆத்மாவையும் நம்ம கட்டுப்பாட்டுல வச்சுக்க கூடாதுனோ எந்த ஒரு ஆத்மாவும் நமக்கு கட்டுப்படாதுனோ சொல்லுவாங்க. இப்போ நம்ம அடுத்ததா பார்க்க போறது ஏவல்னு அழைக்கப்படுற ஒரு கொடூரமான ஆத்மாவை பத்தி தான். ஒருத்தருக்கு சூனியம் வச்சிட்டாங்க இல்ல அவங்க குடும்பத்துக்கு சூனியம் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த சூனியத்துக்கு பின்னாடி பெரும்பாலும் இந்த ஏவல் பேய் தான் இருக்கும். இந்த பேயோட தோற்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஒருத்தரும் ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒரு சில பேர் இது ரொம்ப முடி அதிகமா வெள்ளை உருவத்தோட இருக்கும்னும் இன்னும் ஒரு சில பேர் இது ஒரு மாதிரி புகை மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான பேய்க்கு கண்கள் தெரியாதுன்னும் வாசனை சக்தி ரொம்பவே அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த ஏவல் பிசாச ஒருத்தர் மேல எப்படி ஏவி விடுவாங்கன்னா நடு ராத்திரி ஒரு சுடுகாட்டுக்கு நடுவுல உக்காந்து செத்து போன போனத்தோட மண்டவோடு எலுமிச்சப்பழம் முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் கூடவே உயிர் பலி கொடுக்கறதுக்காக ஒரு கோழியையும் எடுத்துட்டு போவாங்க. இப்படி அவங்க அங்க எடுத்துட்டு போன கோழிய அரையும் குறையுமா கழுத்தை வெட்டி அந்த இடத்துல போடுவாங்களாம். அப்போ அது துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்கிற கெட்ட ஆத்மாக்கள் எல்லாமே அந்த கோழியோட ரத்த வாசனைக்கு அந்த இடத்துக்கு வருமா. கடைசியா அந்த கோழியும் எந்த இடத்துல போய் விழுதோ அந்த இடத்துல இவங்க யார் மேல சூனியம் வைக்கணுமோ அவங்களோட ஒரு சில பொருட்களை கொண்டு போய் வைப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அவங்களோட முடி இல்லனா பழைய துணி அந்த மாதிரியான பொருட்கள் தான். இந்த கோழியோட ரத்தம் அங்க இருக்கிற பொருள் மேல படும்போது அங்க இருக்கிற பேய்ங்க எல்லாமே இந்த ரத்தம் வேற ஒருத்தங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை தேடி போக ஆரம்பிக்குமா. இந்த மாதிரியான ஒரு பேய ஏவி விட்டுட்டாங்கன்னா பெரும்பாலும் அது உயிர் பலி வாங்காம திரும்பவே திரும்பாதான். அதே மாதிரி இந்த மாதிரி சூனியம் வைக்கிற செயல்பாடுகள் எல்லாம் செய்யும் போது அது ரொம்பவே கரெக்டா செய்யணுமா. இதுல ஏதாவது தப்பு நடந்ததுன்னா யாரு சூனியம் வச்சாங்களோ அவங்களையே இந்த பேய் தேடி போகணும் சொல்றாங்க. இது ஒருத்தரை புடிச்சிருச்சுன்னா அவங்க வீட்டிலேயே தொடர்ச்சியா நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். வீட்டுல ஏதாவது நாய் மாடுன்ற மாதிரியான விலங்குகள் வளர்த்தாங்கன்னா இந்த பேய் போன ஒரு சில தினங்கள்லயே இந்த விலங்குகள் மர்மமான முறையில செத்துருமா. அதே மாதிரி இவங்க வீட்டோட மாடிலேயோ இல்ல வீட்டுல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்துல ஒரு காக்கா உக்காந்து இவங்க வீட்டை பார்த்து எப்பவுமே கத்திக்கிட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இந்த சூனியத்திலிருந்து வெளியே வரணும்னா யார் இந்த சூனியத்தை வச்சாங்களோ அவங்களோட உயிரை கொடுத்துதான் இதுல இருந்து வெளியே வர முடியும்னு சொல்றாங்க. இப்ப நம்ம அடுத்ததா பார்க்க போறது இந்த மோகினி பிசாச பத்தி தான். இதோட பேர்லயே இது ஒரு பொண்ணோட ஆத்மான்னு தெரியுது. மோகினி பிசாசை எடுத்துக்கிட்டோம்னா பல வகையான பெண்களோட ஆத்மாக்கு காமனா வச்சிருக்கிறது தான் இந்த மோகினி. இதுல ஒரு பேய பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி வைக்கப்பட்ட சூனியங்கள்ல எல்லாமே ஒருத்தர் இன்னொருத்தருக்காக கெட்டது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல பேய்களை ஏவி விடுவோம். ஆனா இது அப்படி கிடையாது. ஒரு சூனியம் பண்ண பொருள்கிட்டயோ இல்ல சுத்தி போட்ட பொருள்கிட்டயோ நிறைய கெட்ட ஆத்மாக்கள் நின்னுகிட்டு இருக்குமா? அப்படி இல்லனா ஒரு சில ஆத்மாக்களை சில பொருட்களை போட்டு அடைச்சி கடல் மாதிரியான இடத்தோட நடுவுல போட்டுட்டு வருவாங்க. இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே கீழே இருக்க சொல்ல அதை மிதிக்கிறதுனாலயோ இல்ல அதை கையில எடுக்கிறதுனாலயோ நம்ம மேல மோகினின்ற ஒரு பேய் பிடிக்க ஆரம்பிக்கும். இது பெரும்பாலும் வயசு பசங்க மேலதான் ஏறி அதுங்களோட தாக்கத்தை ரொம்ப அதிகமா
உருவாவே காட்டும்னு சொல்றாங்க. இந்த பேய் புடிச்சிருச்சுன்னா அவங்களோட கண்ணுக்கு ஏதேதோ உருவங்கள்லாம் தொடர்ச்சியா அங்கங்க தெரிய ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க. யாரோ ஒருத்தங்க நம்ம கிட்ட எப்பவுமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் எப்பவுமே கூடயே இருக்கிற மாதிரியும் ஃபீலும் ஆகுமா. இந்த பேயால இது யார புடிச்சிருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் ஆபத்து வரும்னும் இவங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவுமே ஆகாதான். இதோட தோற்றத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரொம்பவே உயரமா வெள்ளை கலர் துணியோட தான் இது எப்பவுமே இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது யார புடிச்சிருக்கோ அவங்களோட கண்ணுக்கு அடிக்கடி அங்கங்க தெரியும்னு சொல்றாங்க. இந்த ஒரு காரணத்தினாலதான் எந்த ஒரு பொருளையுமே கீழ இருந்து எடுக்க கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு பார்த்த இந்த அமானுஷ்யமான பேய்களை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருந்தாலோ இல்ல உங்களுக்கு ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருந்தாலோ கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அமானுஷ்யமான உண்மையான பேய் கதையெல்லாம் கேட்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.